ஏய், யார் போட்டோ இது? பறந்து வருது நெத்தியில மீசியோட. ஓ டேய், என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் இதுல மூணாம் தலையிறது நல்லது இல்ல. மரியாதை உள்ள போய் அவளை அடக்கல. மாவனை ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா, இது ரெண்டுக்கும் அதான் ட்ரைனிங் கொடுத்தமிச்சிருக்கு, விடாதீங்க. ஏ வாடா அப்படி, டேய் போடா அப்படி. ஒண்ணே தாண்டா வாடா. பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடந்தது? ஆடு நடந்தது, மாடு நடந்தது. டேய் அரவிந்த் என்ன பண்ணானு கேட்டல? அரவிந்தனா? ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் அசிங்கசிமா பேசல? என்னது அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பொண்ணுங்கள நம்ம சந்திரோ பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இழுத்தக்க செய்யாமா. அப்படியா சங்கதி? ஐயோ பாட்டி, நீ சுமாரிடி. பொம்பளை பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா இல்லன்னா ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா நீங்க உள்ள போங்க. சாவித்ரி நீ உள்ள போமா. மாமா அவங்க சொல்றதெல்லாம் போய் மாமா. நீங்க என்ன திருதிருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? எழுந்திருச்சு வாங்க, இவளுக்கு வேற வேலை இல்ல. மாமா ஆஸ் யூஷுவல் இந்த கேஸ் தோத்து போச்சு, நோ ஃபர்தர் ஆர்கியுமெண்ட். என்னதா இருந்தாலும் தங்கச்சோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட் வேணா? அது உனக்கு இல்லையே, அண்ணனோட ஃப்ரெண்ட் கிட்ட நீ லிமிட் ஆவ நடந்துக்கற. மிஸ்டர் ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? எஸ். என்ன கூப்பிட்டியே? உன்னை யார் கூப்பிட்டா? ஓ அவனியா, டேய் உன்னை தாண்டா. கொஞ்சம் உள்ள வாங்க. என்னதுடா கூப்பிடுறா? போடா, நான் இருக்கல தைரியமா போ. டேய் கிருஷ்ணமூர்த்தி, என்ன நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இழுத்த கசியான்னு ஏதோ சொன்னிய, அப்படின்னா என்ன? அத்தே டேய் அவளை ஏன்டா கூப்பிட்டுட்டு? கோர்ட்டுக்கு போகாம இழுத்தக்க செய்யா. பால், பால். ஆமா நான் தான் கோபால். கோபாலா? நான் பால் கொண்டு வந்திருக்கேன் சொன்னபா. ஏன் நிறுத்தி விட்டாய்? சரி மும்தா சரி. கட்டி பூடி கட்டி பூடி மும், கட்டி பூடி கட்டி பூடிடி. யார பாக்குற? என் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குற அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. காப்பாத்துக்க, பள்ளத்துல வந்துட்டோம். காப்பாத்துக்க. எது பள்ளத்துலயா? காப்பாத்துக்க. ஏண்டா நான் அண்டங்க அக்காவா? அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ? டேய் சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. என்னடா முறப்பு, மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை புள்ளிய பத்துக்கு காக்கல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். இதோ நம்பர் 10 இந்த வீடு தாண்டா. ஏய் படுத்துருக்கிறது யாரா? அவனோட சித்தப்பாவா இருக்கும். எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. வாடா. பாருறா, நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டுமா அவனை? ஏய் சும்மாறா. ஏய் எழுப்பிடாத, நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும், அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா கட்டிலோடு அவனை தூக்கிட்டு போயிடலாம்.
திடீரிடி. இந்த ஆள் கட்டிலோடு எங்க போனாரு? சித்தப்பா, 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 டேய் சித்தப்பா படுத்துட்டு சார், எங்கடா போனாரு? அவராது நான் நீ தான் நினைச்சேன். யாருக்கு உடம்பு சரியில்லையாப்பா, ஏன் கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்டிலோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும், உன்னை கேட்டுதான் வந்தாங்க. ஐயோ, அப்படின்னா கடை கொடுத்தவன தான் இருக்கும். எந்த பக்கம்ட்ட போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய் நான் போய் பாக்குறேன், நீ போய் என்ன மாலையில கூட்டு வா. கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு செத்தப்போட பேசிட்டு நான் அவனை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டுறியா? இல்லடா, ஒரு ஷாக் கொடுக்கலான்னு இருக்காங்க தான். ஏய் சந்துரு, நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லோம்பு லோங்க தூக்கிட்டு வந்தமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ, என் சித்தப்பா தூக்கிட்டு நீங்க தானா? நீயா? அப்ப இது யாரா? இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணில் போறது முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்து. சாரியா? அடிச்சு சொல்லிக்கிட்டு சாரி வரையா? போங்கடா. என்ன உள்ள பாக்குற இடத்த பாக்குற? என்ன அருவாலை தீட்டிருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டறீங்களா? ஆளை வெட்டறதுக்கு அந்த கிட்னாப்பர்ஸ போட்டு தள்ளறீங்களா? டேய் நீங்க எங்க இருங்கடா, நான் போய் சித்தப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தறேனே. சரி. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஓய்ச்சி கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். சித்தப்பா, சித்தப்பா, என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதனால சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்கற? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்கு வருவான்? ஒப்பளம் வருமா? அப்ப இல்ல, அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் 2 பேர் இருக்கானுங்க, வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்குறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்குறதுக்கு திங்குறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா, அப்ப கூட்டிட்டு வா. ஐயே வாய பாரு. என்ன வள்ளல்ல? என்ன நடந்தாலும் இதான் ஓகே.
விசாசு விசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வர மேல கையில அருவாள் வச்சு பயமுறுத்திட்டு இருக்க. நான் சொல்ல, அந்த ரெண்டு அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? ஏய் வாங்கடா சித்தப்பு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார அவங்கள தாடா? டேய் அப்புறம் சென்றீங்களா? அப்புறம் சென்ற சித்தப்பா, அப்புறம் டீஸ் ஏ பிபி ஆர். என்ன எல்லாம்டா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய் ஆளுக்கு ஒரு கட்டையை கையில் எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டூட்டி. வாங்க. யாரோட இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு. யார பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டி ஆச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. ஐயோ, அதுக்குள்ள பாச காலி பண்ணிருப்பாங்களோ. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். டேய் அப்பா செஞ்சீங்களா பாத்திரா? சாரி சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாச கட்டிலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா. உங்களை தீத்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாசும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவன அடிச்சிடறா. செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே, எங்கடா அவன்? அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் இந்த பையன், இவனை போட்டு அடிச்சுட்டீங்க அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு கோபாலு ஐயா கோபாலு என்றா கோபாலே எந்திரா அடிபிடிச்சா எந்திரா 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 எந்திரா. ஆமா நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு, உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாசு நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சன மூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர் தெரியும். ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க, இவங்க மனசு வச்சா நம்ம எங்கயோ போயிடலாம். என்ன பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். என்ன
போய் படிச்சுட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இதோட டெல்லிக்கு படிக்க போச்சு. சின்ன வயசுலயே போயிருக்கோம், இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். சரி, உன் விருப்பப்படியே 1 மாசம் இங்கே தங்கிருவோம். என்ன பண்றது? அண்ணன் ரொம்ப செலச்சுக்கிறாரு. எப்பா, இது ரொம்ப பெரிய இடம். இங்கே உங்களுக்கு செய்யல வச்சுக்கிட்ட டின்னு கட்டிருவாங்க, அவ்வளவுதான். போன் பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோம், வெல்கம் பாப்பிமா. யாரா இந்த காலகட்ட சம்பளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையில எடுத்துட்டு போல, தொலைச்சு போடுவோம் உங்களை. குப்பையா? எடுத்துட்டு போங்கடா. பட்டசாராயமா? பட்டசாராயம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ, இன்னும் 1 நிமிஷத்துல இதை கிளீன் பண்ணல, உன் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த இப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ, எப்படியாடா பண்றது? வேகமா கிளீன் பண்றா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவான். இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?
டேய் மேனேஜர், டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். ஏண்டா நாலு ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கேக்கின்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த தூக்கி போறா. ஏண்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன்னு அதான் போட்டேன். புடிக்கலாம்
தூக்குறதே ஒழுங்கா பிடிக்கவனா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட், அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ, வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறக்குன்னு வந்திருக்கீங்க, வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம் என்ன? ஒரு வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா? அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத, கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்த உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இதை? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயவுரா குரங்கு, ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிருதா? உன்ன மன்னிச்சிருதா? சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டெடியாவில்லையா? என்ன எழுவோ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்லை, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? ஆ என்ன டாய், யாராங்க எண்ணெய் கொட்டுறது? ஆ டாய், வெளியே போக கூடாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு, மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி, டேய் டேய், அத தொட்டீங்க கைய வெட்டி புடி ராஸ்கல். என்னாச்சு, தெற வடிச்சீங்க? ஒண்ணு இல்ல. என்னாச்சு? அதேதான் அதேதான், நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடுறேன். நீங்க போங்கயா, நீங்க போங்க. டேய் நடங்கடா, நடங்கடா, நடடா. டேய் டேய், உன்னதாண்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் நான் பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ, அந்த லசத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா, சுத்தமா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ, எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிக்க. டேய் எல்லாரும் இங்க வாங்க. தேவையில்லாதான் உள்ள போ. அவன வாட்ச் பண்றான். புடுங்கறியாடா, டேய் தொடடா, கீழே தொடடா, அப்பா டேய் தரைய தொடடா, சாவு அடிக்கிறாங்களே நீங்க. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும்? ஏமா தொடடா, பரதேசி பரதேசி, கரும கரும. சித்தப்பா தலையில சுத்தி உந்துருச்சு.
கூலி மிச்ச மாமனும் பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. டேய் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். ஓகே பாஸ். இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாய் நடிச்சிருவேன். நான் அப்படியா சொன்னேன் இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. பாட்டு கச்சேரிக்கு வந்தீங்களா இல்ல பெயிண்ட் அடிக்க வந்தீங்களா? எங்களை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லிருக்காங்க. யாரா சொன்னது? நீயா? எவ்வளவு அப்படி சொன்னது? நீங்க இல்ல எங்க சித்தப்பா தான் சொன்னாரு. ஆமா யசமா, அவங்க எந்த வேலையும் செய்யாம பாத்துக்கத்தான் என்ன வச்சிருக்காங்க. அவன் லூசா? டேய் நேசமணி, டேய் நேசமணி, கான்ட்ராக்டர் நேசமணி. என்ன பேசாம ஒரு மூல முடுக்கு சித்தப்பா. என்னம்மா உங்களை என்னமா இப்ப யார் பாடினது? இந்த பெயிண்ட் அடிக்கிற பையதா தெரியாம பாடிட்டான். இனிமேல் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கறேன். தொந்தரவா? நல்லதானே இருந்தது. அவரை பாட சொல்லுங்களே. சரிம்மா. என்னடா வாய புலந்து நிக்கிறீங்க? பபிமா சொன்னது கேக்கல? அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? பாடுறா பாடுறா பாடுறா. கவலையேப்படாதீங்க பாஸ். நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடுவேன். ஓகே ஓகே. ஏய் மைக்கம கடக்க தண்ணி கொண்டு வாடா. சுபரு சுபரு எல்லாம் போ சுபரு. அட பாவிங்களா, சொல்லி வாய மூடல அதுக்குள்ள போட்டு உடைச்சிட்டீங்களா? ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. மன்னிக்கிறதா? உன் கணக்குல 10,000 ரூபாய் எழுத போறேன். ஐயா இதோட விலை 5,000 தானே சொன்னீங்க? உடஞ்சதுக்கு விலை 5,000 ரூபாய் தான். இதுக்கு பதிலா பூசா ஒண்ணு வாங்கி மாட்டணும் இல்ல? அதுக்கு 5,000 ரூபாய். மொத்தம் 10,000 ரூபாய் இல்லையா? அட பாவிகளா. டேய் புரியாங்க ஏண்டா தண்ணியா தொளிக்கிறீங்க? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கடா அவனா. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. வாடாத நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னது அலங்காரம் தோரணம்? யாரு கல்யாணம்? டேய் என்னடா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஓஹோ தெரிஞ்சிடுச்சா.